சேனல் நேயர்களுக்கு வணக்கம். புதிதாக குடியேறும் வீட்டில் வளமும் நலமும் பெருக கோமாதா பூஜை செய்யப்படுது. எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட பலனை பசுவிற்கு செய்யும் ஆராதனையால் அடையலாம் அப்படிங்கிறது வேத புராணங்களில் சொல்லப்படுது. கோடி கோடி யாகங்கள் செய்த பலனும் கோடான கோடி ஆண்டுகள் தவம் செய்த புண்ணியமும் ஒரே ஒரு முறை பசுவை வழிபட்டாலே கிடைத்துவிடும். காரணம், மும்மூர்த்திகளும் முப்பெரு தேவியரும் 33 கோடி தேவர்களும் 40,000 ரிஷிகளும் அட்ட வசுக்களும் நவகிரகங்களும் தச நாகங்களும் அஷ்டதிக்கு பாலகர்களும் பசுவின் உடலில் ஆட்சி செய்கிறாங்க. அது மட்டும் அல்லாமல் இவர்கள் அனைவருக்கும் மேலானவளும் 7-14 உலகங்களையும் உயிர்களையும் படைத்து காத்து ரட்சிப்பவளான தேவி மனோன்மணியான பராசக்தியின் அம்சமே கோமாதா அப்படின்னு கோமாதா மகாத்மியத்தில் சொல்லப்படுது. இதோட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தகைய கோ பூஜையை செய்கிறதுனால பண கஷ்டம் தீரும், சந்ததி நல்ல முறையில் விருத்தியடையும், பசுவை பூஜிக்கும் இடத்தில் தீய சக்திகள் நெருங்காது, முன்னோர்களின் ஆசிகள் நம்மை வந்து சேரும், முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும், மனக்குறையும் உடல் பிணிகளும் விலகும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். இத்தனை நன்மைகள் இருக்குது ஒரு பசுவை நீங்கள் பூஜித்தா. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிகிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.